அடிமையின் கரங்கள் என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் சங்கீதம் இருபத்தி பதினாறு இஸ்ரவேலிலே அடிமைகளுக்கென்று ஒரு சில சட்ட திட்டங்கள் இருந்தன அவர்கள் ஒரு எபிரேயனை அடிமையாக கொண்டார்கள் ஆனால் ஆறு வருடங்கள் அவன் அந்த எஜமானுக்கு அடிமையாக வேலை செய்ய வேண்டும் ஏழாம் வருடத்திலே அந்த அடிமை விடுதலையாகி செல்ல வேண்டும் திருமணமான இருந்தால் மனைவி பிள்ளைகளோடு கூட விடுதலையாக வேண்டும் அதற்கு பிறகு அவன் சுயாதீனன் அவன் பிரியம் போல எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் எந்த தொழிலையும் செய்யலாம் ஒருவேளை அந்த அடிமை தன் நிஜமானையும் அவனுடைய குடும்பத்தாரையும் மிகவும் நேசிக்கிறான் விடுதலை பெற்று போக விரும்பவில்லை என்று வைத்துக்கொள்வோம் அவன் தொடர்ந்து எஜமானோடு தங்க விரும்பினால் அதற்கும் ஒரு சட்டத்திட்டத்தை இஸ்ரவேலிலே வைத்திருந்தார்கள் அந்த எஜமான் அடிமையை அழைத்து கொண்டு நியாயாதிபதியினிடத்தில் போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன் பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்தில் சேவித்து கொண்டிருக்க கடவன் யாத்திராகமம் இருபத்தொன்று ஒன்று முதல் ஆறு இஸ்ரவேலிலே காதுகள் உருவ குத்தப்பட்ட அடிமைகளை நாம் சந்தித்தால் அவர்கள் விடுதலை பெற சம்மதியாமல் எஜமானோடே கூட தங்கிவிட்ட அடிமைகள் எஜமானை நேசிக்கிற அடிமைகள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் இயேசு நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்தார் அடிமையைப் போல சீஷர்களின் கால்களை கழுவினார் வேதம் சொல்லுகிறது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் பிலிப்பியர் இரண்டு ஆறு ஏழு அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் இஸ்ரவேலில் எஜமானோடு தங்குகிற அடிமைக்கு காதிலே மட்டும்தான் உருவ குத்தினார்கள் ஆனால் அடிமையின் ரூபம் எடுத்து நம்மோடு தங்க பிரியப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கோ கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள் சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினாறு உருவ குத்தப்பட்ட கைகளையும் கால்களையும் அன்றைக்கு தோமாவிடமும் மற்ற சீஷர்களிடமும் கர்த்தர் அன்போடு நீட்டி காண்பித்தார் லூக்கா இருபத்தி நான்கு நாற்பது நான் எப்பொழுதும் உங்களோட கூட இருக்கப் போகிறேன் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட தங்கப் போகிறேன் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் உங்களை கைவிட மாட்டேன் என்று கூறுவதைப் போல அமைந்திருக்கிறது கிறிஸ்துவின் ஒவ்வொரு காயங்களும் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகின்றன ஆணிகளால் கடாவப்பட்டதினால் சவுக்குகளினால் அடிக்கப்பட்டதினால் முள்முடி சூட்டப்பட்டதினால் ஈட்டியால் குத்தப்பட்டதினால் ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் அவருடைய அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் பிரசன்னம் முழு பரலோகத்தையும் நிரப்பியிருக்கிறது முழு பூமியையும் நிரப்பியிருக்கிறது பரலோகத்தில் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருந்து தம்முடைய காயங்களை நமக்காக பிதாவினிடம் காண்பித்து பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார் அதே வேளையில் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் உலகம் எங்கும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து நம்மோடு தங்கிவிட்ட அடிமையைப் போலவும் இருக்கிறார் அது எத்தனை பாக்கியமானது அந்த அன்பு எவ்வளவு ஆழமானது ஆமேன்